Hi friends, welcome to Manvasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சுரக்கா வச்சு ஒரு ரெசிபி தாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நம்ம ஒரு டிஃபரண்டான முறையில் செய்ய போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாடல் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஜீரகம் நல்லா வெடிக்கட்டன்ட்டு ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா துருவி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் நல்லா இடித்து வச்சுருக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா இந்த கலர் வந்ததும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா ஒரு 1/4 பாகம் வெந்தால் போதுங்க, நல்லா வேகட்டும். நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா பால் சுரக்கா செஞ்சுருக்குறோம், சுரக்காய் வச்சு கூட்டு செஞ்சுருக்குறோம், சுரக்காய் வச்சு நிறைய ரெசிபி செஞ்சுருக்கோங்க. இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில்ன்றதுனால நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த டைமில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. நல்லா கடலை மாவு நல்லா அந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வேகணும். அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகணுங்க. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வரும். நல்லா வேகணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் நீலவாக்கில் நல்லா கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 3 மிளகாய் சேர்த்தேங்க. காரம் அதிகமாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 2 தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சுருக்குறோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் கலர் நல்லா மாறி இருக்குது, தக்காளியுடைய நிறம் நல்லா மாறி இருக்குது. இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூளுங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. மசாலா சேர்த்ததும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா கருகும். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ சுரக்காங்க, நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுரக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மசாலா கூட நல்லா கலக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா இது குக்கரில் கூட செய்யலாங்க. குக்கரில் கூட நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சாலே போதும், உங்களுக்கு நல்லா குழஞ்சி வரும். நான் வானலில் தாங்க செய்கிறேன். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இது மாதிரி கலக்கி விட்டுட்டு இந்த டைமில் விசில் போட்டுருங்க. இப்போ மேலே வந்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்க்குறேங்க. நான் இத்தனை தான் சொல்லியிருக்கிறேன், கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. சுரக்காவே தண்ணி விடுன்றதுனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதே நாட்டு சுரக்காவாக இருந்தால் இன்னும் அதிகமாகவே தண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில், அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு வேகட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணி விட்டுருக்குது. பாருங்கள் சுரக்காய், சுரக்காய் நீர் பொருள்ன்றதுனால அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கணுங்க. அதுலேயும் மாசமாக இருக்கிற பெண்களுக்கு அடிக்கடி கொடுக்கணும் சுரக்காய். பார்த்திங்கன்னா மேலே உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ தான் சேர்க்குறேனே உப்பு. உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதாங்க, மேலே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மல்லித்தழை இருந்தாலும் சேர்த்துக்குங்க. மல்லித்தழை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.